அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு காலை வணக்கம். கடந்த 34-22 சனிக்கிழமை காலை முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு மூத்த மருத்துவ மாணவர்களால் நடத்தப்பட்ட வரவேற்பு விழாவில் சமஸ்கிருதத்தில் இருந்த அந்த உறுதிமொழி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன் ஆஃப் சான்ஸ்கிரிட் வந்து மூத்த மருத்துவ மாணவர்கள் கேபினட் நிர்வாகத்தின்கு தெரியாமல் பேராசிரியர்களுக்கும் தெரியாமல் யாருடைய ஒப்புதலும் இல்லாமல் தாங்களாக அவர்கள் படித்தார்கள். மேடையில் படிக்கும்போது தான் நிர்வாகத்திற்கு அது தெரிய வந்தது. அந்த அடிப்படையில் அந்த நடந்த தவறுகளுக்கு மருத்துவ கல்வி இயக்குனர் அவர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை அனைவரிடம் நிர்வாகம் பேராசிரியர்கள் மாணவர் கேபினெட்டில் விசாரணை நடத்தி அரசுக்கு அறிக்கை கொடுத்தார்கள். நானும் புதன்கிழமை காலை நேற்று காலை மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து நடந்த விவரங்களை நேரில் தெரிவித்து அது ஒரு தவறுதலாக நடந்தது என்பதும் அதற்கு உரிய மதுரை மருத்துவக் கல்லூரியின் நிர்வாகத்தின் சார்பாக வருத்தத்தையும் தெரிவித்தோம். அதை மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்துக்கு எடுத்து சென்றார்கள். உடனே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கருணை உள்ளத்தோடும் அன்போடும் எங்களது சேவையை நினைவில் கொண்டு உடனே மீண்டும் மதுரை மருத்துவக் கல்லூரியாக என்னை நியமிக்கும்படி அவர்கள் மிகுந்த கருணை உள்ளத்தோடு ஆணை கொடுத்ததன் அடிப்படையில் இன்று நான் மீண்டும் மதுரை மருத்துவக் கல்லூரி டீனாக பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். உடனடியாக முடிவெடுத்து கருணை உள்ளத்தோடு இதற்கு உத்தரவிட்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய பணியை ரெக்கக்னைஸ் பண்ணி நல்ல முறையில் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரை மாவட்ட அமைச்சர்கள் மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது வந்து எங்களுக்கு ஒரு புதிய உக்தியை கொடுத்திருக்கிறது. இன்னும் நாங்கள் சிறப்பாக பணி செய்வதற்கு அரசாங்கம் கொடுத்த இந்த ஆதரவும் அன்பும் மிகுந்த உதவியாக இருக்கும் என்றும் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் எங்களுக்கு உதவி செய்த அனைவருக்கும் டாக்டர்கள் நர்ஸுகள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அன்றும் மற்றும் மதுரை மாவட்ட பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலும் பொறுப்போடு செயல்படும் மதுரை மாவட்ட பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் கொரோனா காலத்திலும் சரி மியூகார்மைகோசிஸ் கரும்பூஞ்சை காலத்திலும் சரி அதன் பிறகு இந்த இக்கட்டான 4 நாட்களிலும் சரி மிகுந்த பொறுப்போடு சரியான செய்தியை வெளியிட்டு ஒரு மாரல் சப்போர்ட் பேக்கப் செய்த பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு எங்களது என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.